வணக்கம் இந்த வீடியோல டாக்கர் பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் டெவாப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருப்போம் ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ரியல் டைம் அப்ளிகேஷன் இதே சிஸ்டம்ல தான் பண்ணிருப்பேன் சாம்பிள் ரியல் டைம் ரெண்டு ஃபோல்டருக்குள்ள இருக்கிற அப்ளிகேஷன் அதுக்கு அடுத்த வீடியோல இது அப்படியே நான் கிட்ல கிட் சில கிட் ஆப்ரேஷன்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி வந்து கிட் புஷ் பண்றது ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரியில எப்படி நம்ம கோட சேவ் பண்றதுன்னு இது வந்து தேர்ட் வீடியோ இப்போ என்ன பண்ண போறேன் அந்த கிட் ரெபாசிட்டரியில் நம்ம கோடு இருக்குல்ல வேற ஒரு சர்வரில் போய் நம்ம கோடு அப்படியே வந்து இயங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ அந்த இப்போ என்ன பண்ணலாம் இப்போ என்கிட்ட ஒரே கம்ப்யூட்டர் தான் இருக்குது இதை வச்சு டாக்கர் மூலமாக எப்படி ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத என்னால் இன்னொரு சர்வரில் போய் சொல்லிக் கொடுக்க முடியாது ஸோ இதையும் நீங்கள் இன்னொரு சர்வராக நினச்சிக்கோங்க இப்போ இந்த டெவாப்ஸ் எக்ஸாம்பிள்ங்கிற ஃபோட்டர் தான் நான் கிட் புஷ் பண்ணியிருப்பேன் இப்போ இது வேற ஒரு சர்வரை வேற ஒரு சர்வரில் நான் வந்து கிட் புல் பண்ணி எடுத்து வச்சிருக்கதான் நினச்சிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே ரெண்டு டாக்கர் ஃபைல் எழுதி அந்த டாக்கர் கண்டெய்னர் வழியாக அந்த அப்ளிகேஷனை ஓட வைக்க போகிறேன் இப்போ இது ஒரு வேற ஒரு சர்வராக இருந்தால் என்ன பண்ணுவேன் இதில் ஹலோ வேர்ல்டு சாம்பிள் ஏபிஐயில் ஹலோ வேர்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பேன் ரியல் டைமில் வந்து ஒரு ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன் இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த டாக்கர் ஃபைல்னு ஒன்று சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ இது இதை வச்சு தான் வந்து டாக்கர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் அப்ளிகேஷனை பில் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு சர்வரில் இதை நம்ம அனுப்பணும்னா என்ன பண்ண முடியும் இந்த கோட் அப்படியே வந்து அந்த சர்வருக்கு எஃப்டிபி பண்ணலாம் இல்லை கிட் லோன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணணும்னா பைத்தான் சாம்பிள் ஏபிஐன்னு ரன் பண்ணிங்கன்னா போஸ்ட்மேன் வழியாக ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ ஒரு ஒரு டெர்மினலில் சர்வீஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் போஸ்ட்மேனில் போயிட்டு ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஜேசான் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ரெஸ்பான்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த சர்வீஸ் வந்து ஓடிட்டுருக்கணும் இது அப்படியே போயிட்டு நான் இன்னொரு சர்வரில் வந்து அந்த சர்வீஸை ஓட வைக்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும் பைத்தான் த்ரீ வேணும்னு சொல்லும் இல்லை நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் லைப்ரரிஸ் எல்லாமே வந்து மிஸ் மேட்ச் ஆகுது ஸோ என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்லும் ஒவ்வொன்றையும் வந்து ஒரு நான் எந்த சிஸ்டமில் டெவலப் பண்ணேனோ அதே சிஸ்டமில் இருக்க எல்லா லைப்ரரிஸில் இருக்கிற வேர்ஷன் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி புது சர்வரில் போய் நான் ஒன்றொன்னையும் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணலாம் புது சர்வரில் டாக்கர் மூலமாக எல்லாத்தையும் டாக்கருக்குள்ளேயே அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்ம பில் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம் அதை எப்படி இப்போ செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டாக்கர் பில் பண்ணிடலாம் அது கொஞ்சம் நிறைய நேரம் இருக்கும் ஃபஸ்ட் நான் பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்கர் ஃபைலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒரு கன்சோலில் வந்து சாம்பிள் அப்ளிகேஷனுக்கான டாக்கரை பில் பண்ணுறோம் டாக்கர் பிஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சிஸ்டமில் என்னென்ன டாக்கர் ஓடிட்டுருக்குன்னு சொல்லி காட்டும் என்னென்ன கண்டெய்னர் ஓடிட்டுருக்குன்னு ஸோ வேறு ஏதோ ஒரு கண்டெய்னர் வந்து ஓடிட்டுருக்கு சர்வீஸ் வந்து வழங்கிட்டுருக்கு இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான டாக்கரை வந்து உருவாக்க போகிறேன் ஸோ அது ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க இந்த டாக்கர் ஃபைலில் இருக்கிறத படித்து ஒன்று ஒன்றா அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இமேஜ் வந்து உருவாக்கப்படும் இப்போ ஷெல் ஸ்கிரிப்ட்னா என்ன நிறைய ஷெல் கமாண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணும் அதே தான் பேட்ச் ஃபைல் பண்ணும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ளே பண்ணுறதுக்கு தான் இந்த டாக்கர் ஃபைல் ஒரு கண்டெய்னருக்குள்ளே கண்டினியூஸாக டாக் கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி உருவாக்கணும்னா அதுக்கு இந்த டாக்கர் ஃபைல் தேவை இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பில் பண்ணிக்கிறோம் இமேஜை டாக்கர் பில்ட் ஹைஃபன் டி ஏதாச்சும் ஒரு பேர் வேர்ஷன் ஒன் ஸோ ஒரு இமேஜ் வந்து தப்பாக பில் பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை வந்து வேர்ஷன் டூ வேர்ஷன் த்ரீ நிறைய இமேஜ் பில் பண்ணுவோம்ல ஸோ அந்தந்த ஒவ்வொரு இமேஜுக்குமான வித்தியாசம் தெரியறதுக்காக வி ஒன் வி டூன்னு பண்ணுறோம் ஸோ இந்த கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற டாக்கர் ஃபைலை படித்து அதுக்கேற்ற மாதிரி பில் பண்ணுங்கிறதுக்காக இங்கே ஒரு டாட் வைக்கிறோம் ஸோ இப்போ டாக்கர் பில்ட் ஆகிட்டு இருக்கு இது கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி இன்னொரு இது வந்து சாம்பிள் அப்ளிகேஷனுக்கானது ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு இன்னொரு இதில் ஓட விடலாம் ஸோ இப்போ ரியல் டைம்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க இங்கே இருக்கிற டாக்கர் ஃபைலை பில் பண்ணுறோம் இது வந்து ப்ரெடிக்ஷன் ஏபி அந்த ஒரு ஜேசானை கொடுத்த அது போஸ்ட்மேன் வழியாக செக் பண்ணுவோம்ல அவுட்புட் ரிசல்ட் அதுக்கான டாக்கர் கண்டெய்னர் உருவாக்க போகிறோம் பிபிபி ஐஃபன் டீனா டேக் ஓகே இங்கே அந்த டாட் கரண்ட்டு ஃபோல்டரில் இருக்கிற டாக்கர் ஃபைலை படித்து அதுக்கேற்ற மாதிரி பில் பண்ணேன் ஸோ லாஸ்ட்டாக டாட் ஒன்று வைக்கணும் இப்போ ரெண்டும் டாக்கர் க்ரியேட் ஆகிருக்கு இப்போ நம்ம அந்த சாம்பிள் என்ன எழுதியிருக்கேங்கிற பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் ஆகி முடிச்சிடும் ஸோ இந்த டாக்கர் ஃபைல் என்ன சொல்கிறது நாம் ஒரு இப்போ இதை வந்து புது சர்வராக நான் நினச்சிக்க சொல்கிறேன் நீங்களும் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயே இந்த டாக்கரையும் பில் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் டெவலப் பண்ண சர்வரில் இருக்கிற உபுண்டு 20 இருக்கும் ஸோ இந்த புது சர்வரில் உபுண்டு 18 இருந்தால் கூட அந்த மிஸ்மேட்ச் வரும் அதனால் அதையுமே ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோ அந்த இதிலருந்து ப்ளஸ் கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்லாஷ் ஆப் அப்படிங்கிற
டைரக்டரியில் மூவ் பண்ண. இப்போ கரண்ட் சர்வரில் ஆப்புங்கிற ஃபோல்டருக்குள்ள எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடு. ஒர்க்கிங் டைரக்டரியாக அதை மாற்றிடு. அதுக்குள்ளே போய் ஒரு தடவை அந்த ஓஎஸ் அப்டேட் பண்ணுறது, ப்ளஸ் நம்ம சாம்பிள் ஏபிஐ ப்ரோக்ராம் வந்து Python 3 அப்படி தானே கால் பண்ணுவோம், Python 3 space சாம்பிள் ஏபிஐ, அது வந்து என்ட்ரி பாயிண்ட், என்ன பண்ணுமோ அது கமாண்டு. ஸோ இது ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை, வெறும் Python 3 மட்டும்தான் தேவை. ஸோ இதை படித்து பார்த்து இது ஒன்னொன்றுத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து பில்ட் ஆகும், அந்த எக்ஸிக்யூட்டிவ் வெர்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம், அதுதான் இமேஜ்னு சொல்லுவாங்க. இமேஜ் வந்து சும்மா இருந்தால் இமேஜ், டாக்கர் பில்டுங்கிறது இமேஜை மட்டும் உருவாக்கும். அடுத்து நீங்கள் டாக்கர் ரன் அப்படிங்கிற கண்டெய்னர் மூலமாக தான் அதை வந்து இயங்க வைக்க முடியும். அந்த இமேஜ் ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு அது பாட்டுக்கு சர்வீஸை ஓட்டிகிட்டே இருக்கும். நமக்கு தேவையானதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சாம்பிள் இதை தான் வந்து இந்த கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இது இயங்கிறதுக்கு Python 3 மட்டும்தான் தேவை, அதனால் ஒரே ரன் ஆப்டிகேட் இன்ஸ்டால்னு போட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக அதை போட்டோம். அடுத்து ப்ரெடிக்ஷன் ஏபிஐக்கு நிறைய மாடியூல்ஸ் தேவை, நம்பை, ஃப்ளாஸ்க்கு, பாண்டாஸு, இது எல்லாமே தேவை. அப்போ என்ன பண்ணுவாங்க, ரியல் டைம் அப்ளிகேஷனில் என்னென்ன மாடியூல், என்னென்ன லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் requirements.txt அப்படிங்கிற பேருக்குள்ளே ஃபைல்குள்ளே எழுதிட்டு அதை வந்து இங்கே ரன் பண்ணுவாங்க. அதை வந்து அடுத்த ப்ரோக்ராமில் காமிக்கிறேன் ரியல் டைம் அப்ளிகேஷன் பார்க்கும்போது. இப்போதைக்கு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் மாதிரி, இதில் இருக்கிற டாக்கர் ஃபைல் தான் இந்த requirements.txt கால் பண்ணி இது அங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். requirements.txt-க்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நீ இன்ஸ்டால் பண்ண, அந்த கண்டெய்னருக்குள்ளே இன்ஸ்டால், டாக்கருக்குள்ளே இமேஜாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கண்டெய்னருக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ இந்த requirements.txt பார்த்தோம்னா பாண்டாஸ், நம்பை, ஃப்ளாஸ்க், ஸ்கைகிட்லன், ஜாப்லிப், சொல்லப்போனால் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வேர்ஷன் கரெக்டாக ஈக்குவல்ட்டி ஈக்குவல்னு போட்டு வேர்ஷன் போடணும். நான் சும்மா போட்டிருக்கேன், ஒன்றே மட்டும் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா லைப்ரரிஸ்க்கும் போடணும். உங்கள் நீங்கள் டெவலப் பண்ணுற சிஸ்டமில் என்னென்ன வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஈக்குவல்ட்டுன்னு போட்டு requirements.txt-ல எழுதிட்டிங்கன்னா அது மூலமாக இந்த டாக்கர் ஃபைல் வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன்றொன்னா இந்த டாக்கர் ஃபைலில் ஷெல் ஸ்கிரிப்ட் மாதிரி, பேட்ச் ஃபைல் மாதிரி தான் ஒரு கமாண்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு requirements.txt எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னே இப்போ ஒரு புது சர்வரில் போடும்போது அங்கே இருக்கிற பைத்தான், அங்கே இருக்கிற ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் Python 2 தான் வேலை பார்ப்போம். அதை நம்மளோட ப்ரோக்ராம் வந்து அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராம் புது சர்வரில் இருக்கிற மற்ற எதையுமே மாற்றாது, எதையுமே மாறணும்னு அது எதிர்பார்க்காது. ப்ளஸ் அதால் மற்ற ப்ரோக்ராமுக்கும் எந்த பிரச்சனை வராது. ஒரு தனியாக ஒரு கண்டெய்னருக்குள்ளே அது பாட்டுக்கும் அதோட வேலையை செஞ்சுட்ருக்கும். அதுதான் வந்து டாக்கரோட கான்செப்ட். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, பில்டு, ஷிப் அண்ட் ரன் எனி வேறுனாங்க. நீ உருவாக்கிடு, வேறு எங்கே வேணால் அனுப்பிச்சிரு, அமிச்சிட்டதுக்கப்புறமா நீ அதை எப்படி வேணால் ஓட்டிக்கலாம். ஏன்னா அது வேறு எந்த புற காரணிகளால் எதுவுமே வந்து நம்ம ப்ரோக்ராம் பாதிக்கப்படாது. சரியா, இப்போ முடிஞ்சிருச்சா பார்க்கலாம். டாக்கர் இமேஜ் பில்ட் ஆகிடுச்சான்னு இன்னும் ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கான இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, AA:V1. அடுத்து அந்த ப்ரெடிக்ஷன் ஏபிஐக்கான இமேஜ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த requirements.txt-ல இருக்கிறத படித்து ஒன்றுனா பில்ட் பண்ணிட்டு இருக்கு, Step 6-ல இருக்கு. ஸோ இது நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம சாம்பிள் அப்ளிகேஷனுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். sudo docker ps இது ரன் ஆகிட்டு இருக்க எல்லா கண்டெய்னரையும் காட்டும். பட் இப்போ நம்ம ஒரு இமேஜ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கண்டெய்னர் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஸோ இப்போ இதுக்கான கண்டெய்னரை க்ரியேட் பண்ணால் தான் இது வந்து பில்ட் ஆகி அதோட சர்வீஸை வந்து வழங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கண்டெய்னரை பில்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, சூடோ டாக்கர் ரன் அப்படிங்கிறது இந்த இமேஜை நீ ரன் பண்ணு, அப்போ தான் அதோட சர்வீஸ் வந்து வழங்க ஆரம்பிக்கும். இது ஜஸ்ட் இமேஜ் சும்மா தான் இருக்கும், கண்டெய்னராக க்ரியேட் ஆனால் மட்டும்தான் அது வந்து அதோட சர்வீஸை வழங்க ஆரம்பிக்கும். ரன் பண்ணு -D டெமான் ப்ராசஸ். இப்போ ப்ரெடிக்ஷன் அண்டர்ஸ்கோர் ஏபிஎன் ரன் ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு சர்வீஸில் ஓடிட்டே இருக்கும், ஒரு டெர்மினலில் ஓடிட்டுருக்கும். அப்போ தான் ப்ரெடிக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கும். அது நீங்கள் கண்ட்ரோல்ஸையும் போட்டு கேன்சல் பண்ணும். அதுக்கு பிறகு அதை டெமான்னா ஓட ஆரம்பிச்சோன்னா பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ இதை நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணோன்னா மறுபடியும் அந்த கண்டெய்னர் ஐடியை எடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணால் தான் உண்டு. -P போர்ட். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புது சர்வர், நம்ம பழைய மெஷின் இல்லை நீங்கள் நினச்சிக்கோங்க. புது சர்வர்னால் இப்போ அந்த சாம்பிள் அப்ளிகேஷன் எந்த போர்ட்டில் ஓடிட்டுருக்கு, இது வந்து சாம்பிள் ஏபிஐக்கானது.
இதுக்குள்ளே 5500 நம்ம லோக்கல் மிஷினில் நம்ம இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது 5500ங்கிற போர்ட்டு கொடுத்தோம். அதை தான் வந்து கிட்டில் புஷ் பண்ணோம். அதை தான் இப்போ கிட் லோன் பண்ணி புது சர்வரில் எடுத்து வச்சுட்ருக்கோம். இப்போ இந்த சர்வரில் 5600 அப்படிங்கிற போர்ட்டில் ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ரெண்டுமே லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் பண்ணிட்டுருக்கோம். ஒரே மிஷினில் ரெண்டு வேலையை பண்ணுறதால உங்களுக்கு எந்த வழியாக சர்வீஸ் வருதுன்னு தெரியாது. ஸோ 5600ன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அதை தான் இங்கே 5500ன்னா ஓகே 6500 5500ங்கிறது நம்ம பில் பண்ண அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற போர்ட் நம்பர். இந்த நம்பர் 6000 நம்ம புதுசாக இந்த மிஷினில் ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே எந்த போர்ட் இந்த கண்டெய்னர் ஓடிட்டுருக்க சர்வரில் எந்த போர்ட்டில் அதோட ரிசல்ட்டை வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு 6500ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் வந்து சீக்கிரமாக க்ரியேட் ஆகிடும். இமேஜ் பில்ட் ஆக தான் ரொம்ப லேட் ஆகும், கண்டெய்னர் வந்து சீக்கிரமாக க்ரியேட் ஆகிடும். இதுதான் கண்டெய்னர் ஐடி. இப்போ சூடோ டாக்கர் பிஎஸ் போட்டு பாருங்கள். ஏஏஏ டாட் கோலன் V1 வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான சர்வீஸ் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு நம்ம இந்த புது சர்வரில். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த 6500 8 அது டாக்கர் இமேஜ் பில் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஹேங் ஆகுது. கெட் இங்கே என்ன பாத் கொடுத்துருக்கோமோ அது சாம்பிள் ரீசாம்பிள் இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அங்கே இது ஐபி தப்பாக கொடுத்துருந்தேன். 6500 ஓடிட்டுருக்கு. இதை ரெண்டுமே நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணுறதால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்காக போர்ட் நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன். முன்னாடி நம்ம லோக்கல் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது 5500 உங்களுக்கு காமிச்சேன். இப்போ எந்த சர்வீஸுமே ரன் ஆகிட்டு இல்லை. வெறும் இந்த டாக்கர் வழியாக பேக்ரவுண்டில் 6500 ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறதுக்கான கண்டெய்னர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அந்த கண்டெய்னர் ஐடி தான் இது. ஸோ அதனால் இப்போ ஹலோ வேர்ல்டு வருது. இந்த கண்டெய்னரை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சர்வீஸ் வந்து இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா வராது. பாருங்கள் கண்டெய்னர் ஐடி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சும்மா ரெண்டு லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும். எல்லாமே யூனிக் டிஜிட்ஸாக தான் இருக்கும். இபி மட்டும் கொடுங்க. இப்போ குட் நாட் சென்ட் ரெக்வஸ்ட். இது வந்து எரர் வருது பிகாஸ் அந்த ஏன்னா அந்த இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. கண்டெய்னர் வழியாக சர்வீஸ் வழங்கிட்டு இருந்தது நிறுத்தப்பட்டுருச்சு. சரி, இப்போ அடுத்து நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கானது ஓடி முடிச்சிருச்சா பார்க்கலாம். ஓகே, இதுவும் ஓடி முடிச்சிருச்சு. இப்போ இதுக்கான கண்டெய்னரை உருவாக்கலாம். சூடோ டாக்கர் இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா இது வந்து உருவாயிருக்கும். நிறைய இமேஜ் காட்டுது. நம்மளோடது மட்டும் எடுத்து பார்ப்போம். நம்ம இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான கண்டெய்னரை நம்ம இன்னொரு இதில் ஓட விடணும். அதுக்கு என்ன சூடோ ஹைஃபன் டீனா டெமான் ஹைஃபன் பீனா போர்ட் நம்பர் இது திறந்து கொடுக்க போகிறோம். போர்ட் நம்பர் என்ன கொடுக்கலாம்? ரியல் டைம் அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருந்தோம் ப்ரெடிக்ஷன் ஏபிஐயில் 5500 கொடுத்துருந்தோம். இப்போ 6500 5600 இப்போ 6600 கொடுத்து பார்ப்போம். இது வந்து புது போர்ட் கோலன். இது வந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற போர்ட் நம்பர். அவ்வளோதான். ஓகே, அந்த இமேஜ் பேர் V1.
இந்த கண்டெய்னரும் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ சூடோ டாக்கர் பேஸ் போட்டீங்கன்னா பழைய கண்டெய்னர் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரியல் டைம் கண்டெய்னர் எல்லாத்தையுமே ஓட விடுறதா இருந்தாலும் ஓட விடலாம். நான் சும்மா உங்களுக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்காக அதை ஸ்டாப் பண்ணி காமிச்சேன். இப்போ இதுவுமே வந்து பிபிபி V1 ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த யூஆர்எல்ல போய் பார்த்தீங்கன்னா ஜேசான் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ரெஸ்பான்ஸை வழங்கும். இது வந்து போஸ்ட். இரநூறு இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இது ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இந்த சர்வீஸ் ஓடிட்டுருக்கு. எது வழியாக இந்த கண்டெய்னர் வழியாக ஓடிட்டுருக்கு. இது ரெண்டுமே நம்ம லோக்கல் மிஷினில் தான் செஞ்சு பார்க்குறோம். இதே நீங்கள் வேறு ஒரு சர்வரில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். வேறு ஒரு சர்வரில் இந்த கண்டெய்னர் வழியாக சர்வீஸ் ஓடிட்டுருக்கோம், ப்ளஸ் இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து அந்த சர்வருக்கான ஐபியை காட்டும். அந்த சர்வரோட எந்த போர்ட்டில் நீங்கள் நம்ம ப்ரோக்ராமை வந்து டிஸ்பிளே பண்ண நினைக்கிறீங்க, ஏபிஐ வழங்க நினைக்கிறீங்கிறது தான். சரி, இப்போ டாக்கர் வந்து நம்ம கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த டாக்கர் இந்த இமேஜ் எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். அதெல்லாம் அழிச்சிட்டு ஜென்கின்ஸ் மூலமாக இதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடமும் நீங்கள் கோட் சேஞ்ச் பண்ணி கிட் புஷ் பண்ணும்போதும் மறுபடியும் நீங்கள் மேனுவலாக இங்கே வந்து இந்த டாக்கர் கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் ஜென்கின்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு வரும், பில்டு மட்டும் கொடுத்தா போதும், அதுவே ரன்னாக இருக்கும். ஸோ இப்போ நான் உருவாக்கின எல்லாத்தையுமே இப்போ வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டெய்னரை இந்த கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரை வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க இமேஜை ரிமூவ் பண்ணிடலாம். சூடோ டாக்கர் ரிமூவ் இந்த கண்டெய்னர் ஐடி. ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் கண்டெய்னரை. யூ கேன் நாட் ரிமூவ் அ ரன்னிங் கண்டெய்னர். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப். இப்போ நீங்கள் போய் போஸ்ட்மேனில் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது எந்த ஒரு சர்வீஸ் இருக்குது. ஏன்னா கண்டெய்னர் இயங்குறத நிறுத்திடுச்சு. சரிங்களா, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கண்டெய்னர் ரிமூவ் ஆகிடுச்சு. ஆனால் இமேஜ் அப்படியே இருக்கும். முக்காசி இமேஜ் தான் வந்து இடத்த அடைச்சிட்ருக்கும் நிறைய ஸ்பேஸ் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு காரணம். இமேஜஸ் இந்த இமேஜை இப்போ ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் 760 MB இருக்குது பாருங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி சாம்பிளுக்கு உருவாக்குனதையும் அழிச்சலாம். ஏன்னா இதே விஷயத்தை இப்போ நம்ம ஜென்கின்ஸ் வழியாக பண்ண போகிறோம். அதனால் இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருலாம். இந்த இமேஜும் அழிச்சாச்சு. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ சூடோ சிஸ்டம் ப்ரூன் ஹைஃபன் ஏன் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா இமேஜும் எல்லா டாக்கர் எல்லா அந்த நெட்ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்றோம். இப்போ என் மிஷினில் நிறைய வேறு விஷயம் ஓடுதுங்கிறதுனால அந்த சூடோ சிஸ்டம் ப்ரூன் ஹைஃபன் ஏ அந்த கமாண்ட் நான் கொடுக்கல. பட் அந்த மாதிரி ஒரு கமாண்ட் இருக்குது. நெட்ஒர்க்லாம் என்னென்னா இதே டாக்கர் வந்து இப்போ சிம்பிள் இதிலே டாக்கர் கம்போஸ் டாக்கர் வால்யூம்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போலாம் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனி ஒரு நெட்ஒர்க் உண்டாகி அதுக்குள்ளே எல்லா அப்ளிகேஷனையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு டாக்கர் மூலமாக எப்படி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ எதுவுமே இல்லை இந்த சிஸ்டமில். இதே விஷயத்தை இப்போ நான் ஜென்கின்ஸ் வழியாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஜென்கின்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஜென்கின்ஸ். ஆக்டிவாக இருக்குது. இது டாக்கரு ஜென்கின்ஸ் இதெல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதே தான். சூடோ ஆப்டிகேட் இன்ஸ்டால் டாக்கர் ஆப்டிகேட் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் அவ்வளோதான். ஜென்கின்ஸில் ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது ஜென்கின்ஸில் ஃபஸ்ட் டைம் ஒன் செகண்ட். ஹலோ, ஒரு டூ மினிட்ஸில் கால் பண்ணுறேன். ஓகேங்க. இப்போ வந்து ஜென்கின்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டுருந்தோம்? ஓகே, இப்போ இதை ஜென்கின்ஸ் வழியாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே,
இதுதான் வந்து ஜெங்கின்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி லாகின் பண்ணுறது அது அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த யூஆர்எல் போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு என் மெஷினில் ஜென்கின்ஸ் இங்கே ஓடிட்டுருக்கு 8080 போர்ட்டில் ஜென்கின்ஸ். இப்போ நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று பில்ட் பண்ணுறேன் இந்த அப்ளிகேஷனுக்காக. நியூ ஐட்டம் என் அப்ளிகேஷனோட பேர் வந்து சும்மா டெமோ ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். ஓகே பொதுவாக வந்து ஜென்கின்ஸ் நம்ம டெவலப் பண்ணுற இப்போ மூணு மிஷினை நான் ஒரே மிஷினில் வச்சு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நம்ம டெவலப் பண்ணுற மிஷின் வேறையாக இருக்கும், சர்வர் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி டாக்கர் பில் பண்ணுற சர்வர்லாம் வேறையாக இருக்கும். ஜென்கின்ஸ் ஓடுற சர்வர் தனியாக இருக்கும். ஏன்னா ஜென்கின்ஸ் ஓடிச்சுன்னா அந்த மிஷினில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அந்தளவுக்கு நிறைய இடம் பிடிச்சிக்கும், ஹேங் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜென்கின்ஸ் எப்பவுமே தனியாக ஒரு சர்வரில் இருக்கும். இப்போ ஜென்ரல் எதுவும் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் கிட். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த சேஞ்சஸை வந்து கிட்டில் புஷ் பண்ணவே இல்லை, அதை வந்து ஒரு தரம் பண்ணிடலாம். கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபைல் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். சாம்பிள் ஒரு டாக்கர் ஃபைல், ரியல் டைமில் டாக்கர் ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபைலும் அதை ஆட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பார்ட் கமிட் ஹைஃபன் எம் ஆடட் டாக்கர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டாக்கர் ஃபைல்ஸ் git push origin master okay இப்ப git status கொடுத்தினா எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு, கிளியரா இருக்கு. ஏன்னா ஜென்கின்ஸ் வேறு ஒரு சர்வரில் ஓடும்போது அது என்ன பண்ணும், முதல்ல நம்ம கிட் ரெபாசிட்டிலேருந்து எடுத்து அதோட லோக்கலில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே தான் இந்த டாக்கர் பில்ட் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். டாக்கர் பில்டு டாக்கர் ரன் அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து இப்போவுமே கிட் ரெபாசிட்டிட்டு போட்டு வச்சிட்டோம். இப்போ ஜென்கின்ஸில் போயிட்டு நம்ம கிட் யூஆர்எல் கொடுக்கலாம். அடுத்து பில்ட் அப்படிங்கிற செக்ஷனில் ஆட் பில்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் இங்கே தான் என்னென்ன ஒரு இமேஜை பில்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸோ அதெல்லாம் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ வெறும் கிட் லோன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ரியல் டைம் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ப்ரெடிக்ஷன் ஏபிஐக்கான ஜென்கின்ஸ் பில்டு மட்டும் இப்போ போட்டு காமிக்கிறேன். ரியல் டைம் குள்ள ஃபோல்டரில் இருக்கிறத எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பில் பண்ணுது. ப்ளஸ் இந்த பில்டு நம்பர் தான் வந்து டேக் V1 V2 ரெண்டு மூணு தடவை பில் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பில் நம்பர் தான் வந்து இமேஜ் நேம் கோலன் version 1 version 2 கொடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக அந்த பில் நம்பரை யூஸ் பண்ணிக்கும். கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிறத எடுத்து தான் பில் பண்ணுது டாக்கர் ஃபைல் மூலமாக. இதெல்லாமே அந்த டாக்கர் அந்த requirements.txt எல்லாமே ரியல் டைம் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு தான் டாக்கர் பில் பண்ணுது. டாக்கர் ஃபைல் இருக்கிறதுக்கேற்ற மாதிரி பில் பண்ணுது. அப்புறம் டாக்கர் ரன்னும் இங்கேயே கொடுத்துட்றேன். சில டைமில் ஜென்கின் சர்வரும் நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான போர்ட்டு வந்து ஒரே இதுவாக இருந்தால் நீங்கள் ரெண்டுமே கொடுக்கலாம். இல்லட்டா வந்து பில் பண்ண இமேஜை டாக்கர் புஷ் மூலமாக போய் டாக்கர் ஹப்புக்குள்ளே விடுற மாதிரி இருந்து டாக்கர் ஹப்லேருந்து மறுபடியும் டவுன்லோட் பண்ணி நம்ம எங்கே ரன் பண்ணுமோ எந்த சர்வரில் ரன் பண்ணுமோ அங்கேயும் பண்ணிக்கலாம். இது நமக்கு இப்போதைக்கு ரெண்டுமே ஒரே கமாண்டாக கொடுத்துட்றேன். சேவ் டெமோங்கிற பேரில் தான் ப்ராஜெக்டே பண்ணிக்கலாம். பில்டு இப்போ இங்கே பில்ட் ஆகிட்டுருக்கு. கன்சோல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே காமிக்கும். இப்போ ஒரு இமேஜ் பில்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இல்லை டெர்மினலில், அது இங்கே காமிச்சிட்டே வரும். நைனா இப்போ 1 2 3 4 4th ஸ்டெப் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக சக்ஸஸ்னு வந்துச்சுன்னா என்னோட இந்த சர்வரில் இப்போ நான் டெர்மினல் எதுவுமே பண்ணல, டாக்கர் பில் பண்ணல, டாக்கர் ஃபில் பண்ணல, அதெல்லாம் சும்மா உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். செஞ்சு காமிச்சோடனே நான் க்ரியேட் பண்ண எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இதே விஷயம் வந்து உங்களுக்கு ஜென்கின்ஸ் மூலமாக நடந்துட்டுருக்கோம், பார்க்கலாம். ஓகே, இது வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ நான் டாக்கரில் ஒரு மூணு விஷயத்தை இப்போ நான் ஒரே மிஷினில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒரு அப்ளிகேஷனை என் லோக்கல் மிஷினில் டெவலப் பண்ணுறது, அதுக்கும் இதே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணேன். ப்ளஸ் அதை கிட்டில் புஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா வேறு ஒரு சர்வரில் எங்கே நம்ம வந்து ப்ரெடிக்டட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ண விரும்புகிறோமோ அந்த சர்வருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த டாக்கர் பில்டு
டாக்கர் ரன் அதெல்லாம் போட்டு பார்த்து அந்த சர்வரில் அந்த சர்வரில் புது சர்வரில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே இந்த அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணும். அதையும் நான் இதே லோக்கல் மிஷினில் தான் செஞ்சு காமிச்சேன். ஆனால் போர்ட் நம்பர் மட்டும் மாற்றி காமிச்சிருக்கேன். 5700னா 5600 அப்படிங்கிற போர்ட்டில் டாக்கர் வழியாக டிஸ்பிளே பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். மூணாவதாக ஜென்கின்ஸ் வந்து எப்பவுமே வேற ஒரு மிஷினில் ஓடிட்டுருக்கோம். அதையும் நான் ஏன் மிஷின்லேயே ஓட்டிகிட்ருக்கேன். ஜென்கின்ஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், அதுவும் இதே மாதிரி தான் கிட்லேருந்து புதுசாக எடுத்து லோக்கல் டைரக்டரியில் போட்டுட்டு இந்த கமாண்ட் எதுக்குன்னா, ஃபஸ்ட் டைம் போடும்போது வெறும் கிட் லோனு அந்த ஃபோல்டருக்குள்ளே போ டாக்கர் பில்டு டாக்கர் ரன். அதே செகண்ட் டைம் போடும்போது ஏற்கனவே இங்கே ஒரு கிட் ரெபாசிட்டி இருக்கிறதுனால முதல்ல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்கிறதுக்காகவே இந்த ஃபஸ்ட் லைன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆரம்ஐஃபன் ஆர்எஃப் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக க்ளோன் பண்ணி மறுபடியும் டாக்கர் இமேஜை பில் பண்ணி ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து மூணாவது ஸ்டெப். இன்னும் நாலாவது எப்படி நடக்கும்னா, ஜென்கின்ஸ் தனியாக ஒரு மிஷினில் ஓடுதா, அங்கே இமேஜ் பில்ட் ஆயிடுது, அந்த இமேஜை டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணிடணும். அதுக்கான கமாண்ட் ஜென்கின்ஸ்லேயே இருக்கும். அதை வந்து டாக்கர் புஷ் பண்ணிட்டா டாக்கர் ஹப்பில் இருக்கும், ப்ளஸ் நமக்கு எந்த சர்வரில் நமக்கு வேணுமோ அந்த சர்வருக்குள்ளே லாகின் பண்ணி டாக்கர் ஹப்லேருந்து அந்த டாக்கரை புல் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணி விட்டோம்னா அந்த சர்வரில் அது ப்ரெடிக்டட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரே மிஷினில் செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் ஒரே மிஷினில் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா போஸ்ட்மேனில் போயிட்டு இப்போ குட் நாட் ஃபைண்ட் ரெஸ்பான்ஸ்னு வருது இல்லை, அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்னா டாக்கர் மூலமாக இமேஜ் பில்ட் ஆயிருக்கும். இங்கே போயிட்டு கன்சோல்லையும் போயிட்டு இதே மிஷினில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டாக்கர் பிஎஸில் போட்டிங்கன்னா இப்போ டாக்கர் பிஎஸ் போட்டால் எதுவும் வரல. வேறு ஏதோ எதுவும் ஓடிட்டுருக்கு, வேறு கண்டெய்னர் தான் ஓடிட்டுருக்கு. பட் ஜென்கின்ஸ் பில் பண்ணி முடிச்சப்பறம் இங்கே டாக்கர் பிஎஸ் போட்டிங்கன்னா பிபிபி கோலன் அந்த ஜென்கின்ஸோட பில் நம்பர் காமிக்கோல அந்த பேரில் இங்கே ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் எப்பவுமே ஜென்கின்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டெய்னர் ரன் ஆகிற ஸ்டெப் ஆட் பண்ண மாட்டாங்க, இமேஜ் பில் பண்ணுற ஸ்டெப் மட்டும்தான் ஜென்கின்ஸ் வழியாக பண்ணுவாங்க. இப்போ தான் 5 ஸ்டெப் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6, 7, 8 முடிஞ்சு சக்ஸஸ்னு வரும். அவ்வளோதான், சக்ஸஸ்னு வந்தப்பறம் நீங்கள் இங்கே போயிட்டு சுடோ டாக்கர் பிஎஸ் போட்டிங்கன்னா அந்த இமேஜ் கண்டெய்னர் வந்துடும். ஸோ இந்த வீடியோ இப்பயே முடிச்சுக்கலாம், ஏற்கனவே ரொம்ப நீளமாக இருக்குது. இதுக்கு அடுத்த வீடியோவில் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, இதை ஃபுல்லாக அது ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டுருக்கும். அதனால நான் இப்போயே முடிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக சக்ஸஸ்னு வரும் அவ்வளோதான். சரி ஓகேங்க, இதுக்கு அடுத்த வீடியோவில் டாக்கர் வால்யூம், டாக்கர் கம்போஸ்னால் என்ன, டாக்கர் வால்யூம்னா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மூணு ஃபஸ்ட்டு மூணு வீடியோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அது அப்போ கிட்டில் புஷ் பண்ணுறதுக்கான ஒரு சில கிட் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் டாக்கர் பில் பண்ணுறது, ஜென்கின்ஸ் வழியாக ஆட்டோமேட்டடாக டாக்கர் பில் பண்ணுறது, இதெல்லாம் இதில் நீ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க டெவ்ஆப்ஸ் விஷயத்தில். ஸோ அடுத்து டாக்கர் வால்யூம், டாக்கர் கம்போஸ் அதை பற்றிலாம் பார்க்கலாம். நன்றி.